ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையரும்புகள். நான் உங்கள் மனோவிபன் பேசுகிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, லோப்ஜான் செஞ்சு காமிக்க போகிறேன். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். லோப்ஜான் பேக்கெட் வந்து ஒன்று எடுத்துருக்குறேன், ஆச்சி. அப்புறம் வந்து சுகர், சர்க்கரை வந்து இதில் ரெண்டரை டம்ளர் எடுத்துருக்குறேன், ரெண்டரை டம்ளர். அப்புறம் ஒரு அஞ்சு ஏலக்காய், இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த லோப்ஜான் பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி பவுல்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி, நம்ம சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர் கூட எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய டம்ளராக எடுத்து அதில் கால் டம்ளர் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம். நம்ம மாவில் தண்ணி ரொம்ப ஆயிடாமல் கால் டம்ளர் கரெக்டாக இருக்கும் ஒரு பேக்கெட்டுக்கு. இதை போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். நான் எப்படி செய்வேன்னா அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த கால் டம்ளர் தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கை வச்சு இது பண்ணக்கூடாது. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும், அப்புறமா எடுத்து கையில் பிசையணும். இதை அப்படியே மூடி வச்சிடணும் 10 நிமிஷம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்குறோம், அதில் வந்து இந்த 2.5 டம்ளர் சர்க்கரையை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும், 2.5 டம்ளர் சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு ஜீரா நிறைய வேணும்னா 1.5 டம்ளர் கூட ஊற்றிக்கோங்க. நமக்கு 10 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே அந்த ஜீரா ரெடி பண்ணி வச்சிடலாம். 5 ஏலக்காவையும் இதில் போட்டுடலாம். இந்த பாகு எதுவும் தேவையில்லை, சும்மா கரைச்சிட்டு சர்க்கரை கரைஞ்சோடனே ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது சூடு ஆறின பிறகுதான் அந்த குலோப்ஜானை இதுக்குள்ளே போடணும், இல்லைனா அது வந்து கரைஞ்சிடும். நான் அப்படி தான் செய்வேன். அப்போ அப்படியே முழுசு முழுசாகவே இருக்கும். இப்போ இது கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் நல்லா அது ஊறின பிறகு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வரும், நம்ம சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நமக்கு எந்த சைஸுக்கு பால் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி வச்சுக்கலாம். அதில் சும்மா இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாவு மாதிரி எடுத்து வச்சுருங்க. அப்புறமா நான் எண்ணெய் கொஞ்சம் கையில் தொட்டுட்டு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். முதலே ஷேப் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நிறைய பேர் வீட்டிலே மாவு ப்ரிப்பேர் பண்ணி செய்வாங்க, பேக்கெட் மாவு வாங்க மாட்டாங்க. இது ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். நானே பேக்கெட் பழகிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுது, அதுக்கப்புறம் தான் பேக்கெட் மாவே கரெக்டாக வந்துச்சு. நான் உங்களுக்கு வீட்டிலே எப்படி செய்யலான்னு ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன், ப்ரெட்லலாம் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி முதல்ல எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா ஷேப் பண்ணலாம். இப்போ நம்ம இதை வந்து ஷேப்பாக உருண்டை பண்ணிக்கலாம். முதல்ல கையில் எடுத்து கொஞ்சம் நல்லா, ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள்.
அந்த டைம் இந்த மாதிரி வெடிப்பு எது தெரிஞ்சிச்சுன்னா அந்த கை வச்சு இப்படி பண்ணீங்கன்னாலே சரியாயிடும். அழகாக உருண்டை உருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க. செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, அப்புறம் உள்ளுக்கு வேகாது. அதனால தான் வெடிப்பு இல்லாம உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி உருட்டி எடுத்துட்டோம். ஒரு வெடிப்பு இல்லாம உருட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடான உடனே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும். ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற பாலை குலோப்ஜான் மாதிரி பால் மாதிரி செஞ்சு வச்சுருக்குறோம்ல, அது போட்டுடணும். நம்ம போடும்போது அது எண்ணெயில் மூழ்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றணும். மேலே தெரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா வெடிச்சிரும், அதனால் இப்போ கீரல் கீரலாக விழுந்துடும். அதனால் எண்ணெய் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. மெயின் இது வந்து ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில் இருக்கணும். அப்புறம் உள்ளுக்க வேகாது, வெளியில் வெந்துடும், கலர் வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இது பொறிச்ச உடனே நம்ம ஜீராவில் போடக்கூடாது. இதுவும் சூடாகணும். ஜீராவும் சூடு இல்லாமல் இருக்கும்போது போட்டால் தான் உங்களுக்கு வந்து அப்படி முழுசு முழுசாக இருக்கும். குலோப்ஜான் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றி போட்டோம்னா மேலே நிற்கிற இடம்லாம் அப்படி கீரல் கீரலாக விட்டுடும், வெடிப்பு வந்துடும் அந்த குலோப்ஜானில். அதனால தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி போகிறீங்கன்னு. இதில் ஒரு ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆனோன்னே எடுத்துருங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ குலோப்ஜானே எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. ஜீராவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் ரெண்டுமே ரொம்ப சூடு இல்லாமல் கொஞ்சம் ஆறின பிறகு இப்போ இந்த ஜீராவில் இந்த பொரிச்சு வச்சது அவ்வளோ ஆட் பண்ணிடலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிங்கன்னா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். ரெடி ஆனோடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, குலோப்ஜான் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான குலோப்ஜான் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் கட்டாயம் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க.